ஹலோ காய்ஸ், எல்லாரும் பிரேக்கிங். நான் உங்கள் நண்பன் ராஜா ஹரிவிங்கட். ஏலியன் லைஃப் இல்லைனா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப், இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எங்கொன்னாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஒருவேளை நம்ம பூமியில் வாழ்கிற மக்களுடைய லைஃபை விட ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு இருக்கலாம், இல்லை பின்தங்கி இருக்கலாம், ரெண்டுத்தில் எதோனாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் ஏலியன்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணதுக்கான எக்ஸாக்ட் ப்ரூஃப் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஆனால் அதே நேரத்தில் சில சயின்டிஸ்ட் தியரிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை ஏலியன்ஸ் என்பவங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஏலியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏலியன்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா, ஏன் ஒன்றும் எந்த காண்டாக்டுமே இல்லை அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ராஜா ஹரிவெங்கட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க டெக்னாலஜி பிரகாரம் ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று சோலார் பேனல்ஸ், இன்னொன்று பொல்யூஷன். இந்த சோலார் பேனல்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம பூமி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் கிட்ட தான் வந்து சக்தியை வாங்கிக்கிறோம். சோலார் எனர்ஜி இல்லைன்னா இந்த சோலார் பேனல்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த சூரியன் கிட்ட எனர்ஜி வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு பிளானெட்டில் வந்து ஏலியன்ஸ் வாழ்ந்துருந்தா அவங்களும் வந்து இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூரியன்கிட்டருந்து சக்தியை வந்து அவங்க இழுத்துக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம செக் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு பிளானட்டும் வந்து நம்மளை மாதிரியே வந்து சூரியனோட சக்தியை வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணால், ஸோ அங்கே வந்து ஒரு சிவிலைசேஷன் இருக்கலாம், அங்கே வந்து ஒரு ஏலியன் சிவிலைசேஷன் இருக்கலாம். அவங்களும் நம்மளை மாதிரியே சூரியனோட சக்தியை வந்து இழுத்துக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூரியனோட சக்தியை அவங்க இழுத்துக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அந்த பிளானட்டில் இல்லை அந்த ஸ்டார்ஸில் வந்து மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஸோ இந்த பொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா மாசு. ஸோ நம்ம பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மாசுகள் டஸ்ட்லாம் வந்து படிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ஒவ்வொரு பிளானட்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டஸ்ட்டு எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டஸ்ட்டு வந்து கேஸாக கூட இருக்கலாம். இந்த கேலக்சியில் இருக்கிற நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புழிப்பு சக்தினால அந்த பிளானட்டை சுற்றி வந்து இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த கேஸ் அந்த மாலிக்யூல்ஸ் அப்புறமா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பொல்யூஷன் வந்து எப்படி உருவாச்சு, இயற்கையாக உருவாச்சா இல்லைன்னா அந்த பிளானட்டில் மக்கள் செய்கிற வேலை அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதுலேருந்து வர அந்த புகையெல்லாம் வந்து மேலே வந்து ஒரு பொல்யூஷனை ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த பிளானட்டில் வந்து ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லை அது நேச்சுரலாக ஃபார்ம் ஆன ஒரு பொல்யூஷனாக வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எய்தர் சோலார் பேனல்ஸ் அதாவது சூரியன் கிட்டேருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா அந்த பிளானட்டை சுற்றி இருக்கிற அந்த பொல்யூஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு அங்கே ஏலியன்ஸ் வாழ்கிறாங்களா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரைட், ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபெர்மி பாராடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபெர்மின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான கேள்விக்கு ஒரு ஆறு பதிலை வச்சுருக்காரு. ஸோ இந்த ஆறு பாராடாக்ஸ் தான் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும். ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, ஏன் இன்னும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்ற விஷயத்துக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஆறு பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு ஃபிட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாராடாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த ஏர்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேடியோ சிக்னல்ஸ் இல்லை நிறைய சிக்னல்ஸ் வந்து ஏலியன்ஸுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அதாவது நம்ம இங்கேருந்து ஒரு லிவிங் இருக்குது ஏர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது பிளானெட்டில் நீங்கள் வாழ்கிறீங்களா, எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நம்ம சிக்னல்ஸை அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம அனுப்புகிற சிக்னல் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகுதா பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகணும். ரீச் ஆனாலும் அவங்களுக்கு அந்த இது புரியணும், அவங்களுக்கு புரிஞ்சால் தான் அவங்களால பதில் சொல்ல முடியும். ஸோ மேபி அவங்களுக்கு புரியல, அந்த நம்ம அனுப்புகிற சிக்னல் புரியாத காரணத்தினால ஏலியன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்ளை பண்ண முடியல. இது வந்து ஃபஸ்ட்டு பாராடாக்ஸ். செகண்ட் பாராடாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். செகண்ட் பேரடாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எப்படி நம்ம பூமியில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புழிர்ப்பு சக்தி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளானெட்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ வார்ம் ஹோல் இருக்குது, பிளாக் ஹோல் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எதாவது வெளிச்சம் போச்சுன்னா அந்த வெளிச்சத்தையே உள்ளே இழுத்துக்கூடிய அளவுக்கு புழிர்ப்பு சக்தி ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அனுப்புகிற அந்த சிக்னல் வந்து இந்த ஏர்த்தை தாண்டி எல்லா பிளானட்ஸும் தாண்டி அடுத்து அந்த ஏலியன்ஸ் வாழ்கிற அந்த பிளானெட்டு போய் ரீச்
ரீச் ஆகும் பார்த்தீங்கன்னா அது சந்தேகம் தான். அது வந்து வேறு ஏதாவது டைரக்ஷனில் போயிட்டு வேறு ஏதாவது பிளானெட்டில் ஏதாவது புழிப்பு சக்தி அதிகமாக இருந்தால் அந்த பக்கம் போயிடும். ஸோ நம்ம அனுப்புகிற சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானெட் போய் ரீச் ஆகாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டினால் வேறு எங்கேயாவது கூட ட்ராவல் ஆகும். ஸோ இதனால் நம்ம அனுப்புகிற அந்த சிக்னல் வந்து ஏலியன்ஸை போயிட்டு ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ மூணாவது பேரடாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுப்புகிற சிக்னல் பார்த்தீங்கன்னா அதை அனுப்பிச்சா அன்றைக்கே இல்லை போய் ரீச் ஆகாது, இல்லை அடுத்த வாரமும் கூட ரீச் ஆகும். அது போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், பல வருஷம் கூட ஆகலாம். ஸோ நம்ம அனுப்புகிற அந்த சிக்னல் வந்து அந்த ஏலியன்ஸ் போய் ரீச் ஆகிட்டு அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவங்களுக்கு பதில் நம்ம அனுப்புறதுக்கு பல வருடங்கள் இருக்கும். ஸோ உண்மையிலேயே வந்து ஏலியன் டெக்னாலஜி இருக்குதுன்னா நம்ம பதில் எதிர்பார்க்கறதுக்கு பல வருஷம் காத்திருக்கணும். நாலாவது பேரடாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகம் பார்த்திங்கன்னா நிறைய நாகரிகம் வளருது மறையுது. இப்போ நம்ம பூமியிலே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி வயசு ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். பட் அவங்க அப்போ கட்டி வச்ச அந்த பில்டிங்கு, அந்த கோயில், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் கட்ட முடியுமா பார்த்திங்கன்னா முடியாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் நம்ம அவங்களோட அட்வான்ஸாக இருந்தாலும் அவங்க செஞ்சு வச்ச நிறைய விஷயங்கள் நம்மளால் இப்போ செய்ய முடியல. அதே மாதிரி ஏலியன்ஸும் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வைஸ் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க தெரியாது. முன்தங்கி இருக்காங்களா இல்லை பின்தங்கி இருக்காங்களா, நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காங்களா இல்லை ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு இந்த கேலக்சி சுற்றி இருக்கிற லிவிங் பீங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள் தான் டெக்னாலஜி வைஸ் ரொம்பவும் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ ஏலியன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து நம்மளை விட வந்து பின்தங்கி தான் இருப்பாங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் பின்தங்கி இருக்கிற இல்லை இன்னும் வளராமல் இருக்கிற அந்த ஏலியன்ஸுக்கு நம்ம அனுப்புகிற அந்த சிக்னல் எப்படி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பேரடாக்ஸானு பார்த்தீங்கன்னா, த ஜூ ஹைபோதிசிஸ். இது வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லாருமே வந்து இதுதான் வந்து நம்புகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூமியில் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம அனுப்புகிற அந்த ரேடியோ சிக்னலாம் ஏலியன்ஸை போய் ரீச் ஆகலை, இல்லை ஏலியன்ஸ்கிட்ட இருந்து எந்த காண்டாக்டும் வரல, என்னாச்சு ஏலியன்ஸ் இருக்காங்களே அப்படின்னு நம்ம குழம்பின்னு இருக்கா, இந்த டைமில் வந்து ஏலியன்ஸ் வந்து ஆக்சுவலி நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டி, நம்ம அனுப்புகிற அந்த சிக்னல் எல்லாமே வந்து ஏலியன்ஸுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆகுது. அவங்களும் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ஃபிஃப்த் பேரடாக்ஸ். ஏன் அவங்க நம்ம நோட் பண்ணிட்டுருக்காங்கன்னா, சரியான டைமுக்கு இங்கே வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், இப்போ வந்து கரெக்டான டைம் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபிஃப்த் பேரடாக்ஸ் வச்சு பார்க்கும்போது டெக்னாலஜி வைஸு ஏலியன்ஸ் நம்மளோட அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ஆறாவது பேரடாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, ஏன் இன்னும் அவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பதில், ஒரு ரொம்ப வித்தியாசமான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்ஸ்த் பேரடாக்ஸ் தான், ஏலியன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில், இந்த கேலக்சியில் சுற்றி வாழ்கிற ஒரே ஜீவ இனம் நம்ம மனித ஜீவ இனம் மட்டும்தான். ஏலியன்ஸ் ஒருத்தவங்க இருந்தால் தானே நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஏலியன்ஸும் ஒருத்தவங்க இல்லவே இல்லை, நம்ம பாட்டு சிக்னல் அனுப்பிச்சுட்டு இருக்கோம்னா அது யாருமே நம்மளை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏலியன்ஸ் ஒருத்தவங்க வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும். ஒருவேளை ஏலியன்ஸ்ன்னு யாருமே இல்லை, நம்மளை நினச்சிட்டு இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உண்மை கிடையாது, ஒரு கற்பனை தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. மனுஷங்க மட்டும்தான் வாழ்கிறாங்க இந்த கேலக்ஸியில், இந்த பிரபஞ்சத்தில்னா நம்மளுக்கு சிக்னல் யார்கிட்டன்னு வராது, ஏலியன்ஸும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஆறாவது பேரடாக்ஸ். ஏலியன்ஸுன்ற ஒரு விஷயம் இல்லை, பேரடாக்ஸே கிடையாது, நம்ம மட்டும்தான் இந்த கேலக்ஸியில் வாழக்கூடிய ஒரே ஜீவ இனம். ஸோ இதுதான் வந்து ஆறாவது பேரடாக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ஆறு பேரடாக்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் வந்து இதுக்கு செட் ஆகும். ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, ஏன் இன்னும் யாருமே நம்மளை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த ஆறு பாயிண்ட்டில் இருக்க ஏதோ ஒரு பேரடாக்ஸ் தான் செட் ஆகும். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன இந்த ஆறு பேரடாக்ஸை இன்னொரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த ஆறு பாயிண்ட்டில் வந்து எது வந்து செட் ஆகும், ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, இன்னும் ஏன் நம்மளை அவங்க காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பதில் இந்த ஆறு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ எதுன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஆறு பாயிண்ட் இல்லாமல் புதுசாக ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதுதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம், அதுவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம், நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய சேனல் ராஜா ஹரிவன்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் ஏ ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவன்கட்.